Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. இது உங்க குடும்பத்தோட சொத்து பத்திரம், படிச்சு பாரு. அப்பா, என்னது அநியாயமா இருக்கு? சொத்துல 50% கௌதம்க்கு, 20% கார்த்திக்கு, மீதி 30% அத்த மாமாக்குன்னு போட்டிருக்கு. அதை விட அநியாயம் தெரியுமா? மொத்த சொத்துக்கும் நாமினியா அந்த இலக்கியாவ போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்க ரெடி பண்ணீங்களா? எதுக்கு? கௌதம் கிட்ட இருந்து கார்த்திக் பிரிக்கிறதுக்காக தான். இது நடக்குமாப்பா? ஏன் நடக்காது? இப்ப நீ பத்திரத்தை படிச்சதும் கோவப்பட்டல்ல, அப்படிதான் கார்த்திக்கும் கோவப்படுவான். கௌதம் கிட்டயும் இலக்கியா கிட்டயும் சண்டைக்கு போவான். சண்டை கலவரமாகும், அண்ணன் தம்பி பிரிவாங்க, அப்புறம் கௌதமோட பிசினஸ் சரியும். அதுக்கப்புறம் நான் அவனை ஈஸியா ஜெயிச்சிருவேன். அதே நேரத்துல இதையே சாக்கா வச்சு நீ இலக்கிய ஜெயிச்சிரு. இதுதான் என்னோட பிளான். நல்லா இருக்குப்பா, ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸ் போயின்னு சீக்கிரம் தெரிஞ்சிருமே. அது தெரியறதுக்குள்ள கௌதமும் கார்த்திக்கும் பிரிஞ்சிருப்பாங்க, அப்ப பகை பெருசா இருக்கும். அப்புறம் தெரிஞ்சாலும் சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த பத்திரத்தை உடனே நீ கார்த்திக் கிட்ட காட்டு, அப்புறம் பாரு உங்க வீடு சும்மா பத்திக்கிட்டு எரியும். செய்யறேன்ப்பா, கண்டிப்பா அதை செய்யறேன். எனக்கு எப்படியாவது அந்த இலக்கியாவை ஜெயிச்சு வீட்டை விட்டு அவளை துரத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். குட், சரிப்பா நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கௌதம், நான் பத்த வச்ச வெடி உன் வீட்டை ரெண்ட பொழக்க போகுது, ரெடியாரு. என்ன இது? ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே இருக்கு. எஸ்எஸ்கே இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கே. ஆமா ஆண்டி, ஏற்கனவே டெண்டர் விஷயத்துல கௌதம் கார்த்திக்கும் முட்டிட்டு நிக்கிறாங்க. அதுல கார்த்திக்கு வேற இப்ப இந்த பத்திரம் மேட்டர்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனையே ஆயிடும். அது நடக்கணும் அஞ்சலி. அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருந்தா இலக்கியா குடும்பத்தை பலமாக்கிடுவா, அவளும் பலமாயிடுவா. அப்புறம் அவளை நம்மளால இந்த வீட்டுல இருந்து விரட்ட முடியாது. இந்த வீடு பறிப்போனதுக்கு காரணம் இலக்கியா கொடுத்த ஐடியா தான்னு கார்த்திக்கு தெரியணும். இப்ப அவன் இந்த பத்திரத்தை நம்பி மொத்த சொத்தையும் அள்ளிட்டு போக பாக்குறியான்னு இலக்கியா கிட்ட சண்டைக்கு போவான். பத்திரம் போலின்னு தெரியறதுக்குள்ள குடும்பம் ரெண்டா உடஞ்சிரும். ஆமா ஆண்டி, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அந்த இலக்கியா தான் காரணம்னு அவளை இந்த வீட்டுக்கே வேண்டாதவளா ஆக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவளை இங்கிருந்து துரத்துறது ரொம்ப ஈஸி. சரி, இந்த பத்திரத்தை உடனே கார்த்திக் கிட்ட காட்டு, பிரச்சனை வெடிக்கட்டும். ஆண்டி, இத போய் நான் கார்த்திக் கிட்ட காட்டினா இது உண்மையா, இந்த பத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு 1000 கேள்வி கேட்டு என்ன அப்படி குடைஞ்சிருவாரு. பிளான் எல்லாம் அப்புறம் சொதப்பிடும். அப்புறம் எதிர்ச்சியா அப்படியே அவரு கண்ணுல படுற மாதிரி பண்ணணும். அப்போ பத்திரம் கௌதம் ரூம்ல இருந்தாதான் கார்த்திக் நம்புவான். ஆமா ஆண்டி, அதுக்கப்புறம் தான் சண்டைக்கும் போவான். சரி, இதை எப்படி அந்த ரூம்ல கொண்டு போய் வைக்கிறது? அந்த இலக்கிய அற்பாளை ரூம்ல. பேசாம இந்த பத்திரத்தை கௌதமோட ஆபீஸ்ல அவரோட கேபின்ல வெச்சிட்டா என்ன? நல்ல ஐடியா. சரி வெச்சிரு. ஆண்டி, நான் ஆபீஸ்க்கு போனா டவுட் வந்துரும்ல, நீங்களே வெச்சிருங்க. நானா? ஆமா ஆண்டி, வேற வழியே கிடையாது. ரிஸ்க் தான். ஆனா கௌதம் கேபின்ல இருக்கிற பத்திரத்தை கார்த்திக் எப்படி பாப்பான்? நீங்க தான் ஐடியா பண்ணுங்க.
அப்பதான் தனக்கு தெரியாம சொத்த மாத்தி பத்திரத்தை கௌதம் கேபின்ல திருட்டு தனமா வச்சிருக்காருன்னு கார்த்திக் டென்ஷன் ஆவாரு. சரி, நானே செஞ்சு முடிக்கிறேன். இலக்கியா, இன்னைக்கு இந்த போலி பத்திரத்துல பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணி கடைசியா உன்னை உன் புருஷன் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்க வைக்கிறேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.